கடை வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் முன்னாடில இருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த கடை வந்து எங்க கொல்லத்தாத்தா ஆரம்பிச்சாச்சு. நாலஞ்சு பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம் சார். உங்களுக்கு தம் பிரியாணி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாங்க வந்து தம் ஐஸ்கிரீம் ப்ரொவைட் பண்ணுறோம். எனக்கு 9 வயசுல நான் இருக்கும்போது நான் இங்க வந்து சாப்பிட்டுருக்கேன். 75 சிப்ஸா இன்னைக்கு 41 வயசா இருக்கு. ராஜா நான் யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து ரோமிங் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் வச்சிருக்காரு. அவரா பயங்கரமான வரச்சே சரி கரையுது ட்ரை பண்ணிடுவோமா. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா. நீங்க ஒரு 90s கிட்ட நீங்க அந்த காலத்துல எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுவீங்க அந்த குவாலிட்டி நீங்க இங்க ஃபீல் பண்ண முடியும். எங்க பாருங்க பாருங்க ராஜா ஜோ 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 குடியும் நீங்களும் குடிங்க சேர்ந்து குடிங்க. நீ நானு பேரகில்லடா ரெண்டு பேரும் ஒத்தம் சொல்லுடா. ஹலோ வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இன்னைக்கு நான் திருச்சியில் என்ன ப்ளாக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 80 வருஷத்துக்கு மேலே ஓல்டாக இருக்க ஒரு கடைக்கு தான் வந்து ரிவ்யூ பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஸோ என்ன கடைன்னு கேட்டிங்கன்னா ஒரு மீல்ஸோ அந்த மாதிரி டிஃபன் அந்த மாதிரிலாம் கடை கிடையாது, ஒரு ஐஸ்கிரீம் கடை. ஸோ ஆக்சுவலாக அந்த கடைக்கு வந்து நேற்று வந்து இந்த கையில் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். என்ன நிறைய பேர் எனக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்டில் வந்த ஒரு ஷாப்பில் இந்த கடையும் ஒன்று. ஸோ அதனால தான் இந்த கடைக்கு வந்திருக்கேன். கடையோட பேர் பார்த்தீங்கன்னா மைக்கேல் அண்ட் சன் ஐஸ்கிரீம்ஸ். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து இங்கே 2-3 பிரான்ச்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த பிரான்ச்சை கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டுறேன். அண்ட் வந்து அவர் சொன்னார் சிவகார்த்திகன் வந்து இங்கே திருச்சி வரும்போது இங்கே சாப்பிடுவாராம். ஐ மீன் இந்த பிரான்ச்சில் உணர் பிரான்ச் இருக்கு அங்கே வந்து சாப்பிடுவாராம் என்கிட்ட சொன்னார். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற அந்த ஒரு மாதிரி கொலகொலன்றிருக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படி எடுத்து வச்சா ஒரு 2 நிமிஷத்தில் ஐஸ்கிரீமே கரைஞ்சது அந்த மாதிரி இருக்குது. இதை தவிர்த்து நிறைய சீக்ரெட் ஃபேக்டர்ஸ்லாம் அந்த கடையில் இருக்குது. அண்ட் இவங்களோட அந்த உள்ளே போய் மேக்கிங்லாம் வந்து நிறைய பேர் உங்களுக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய்ட்டு உங்களை எல்லாமே காமிக்கிறேன். அண்ட் ஓனர் நான் உள்ளே இருக்கார், அவர்கிட்ட பேசலாம். முடிஞ்சால் இந்த பிரான்ச்சில் பேச சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு உணர் பிரான்ச்சில் கொண்டு போய் அவங்கள பேச சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் பப்ளிக்கிட்ட பேசலாம், நானும் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர் ஃப்ரெட்ரிக் ஆண்டனி. எங்கள் கடையோட பேர் மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீம். எங்கள் கடை வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் முன்னாடிலேருந்து நடத்திட்டு இருக்கோம். நம்ம கடையில் ஒரு விஷயம்னா ஃப்ரூட் சாலட்னு ஒரு ஐஸ்கிரீம் பண்ணுறோம். ரிச்சி பீப்புளுக்கு வந்து ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த கடை வந்து எங்கள் கொல்லத்தாத்தா ஆரம்பித்தாச்சு. அவர் பேர் வந்து மைக்கேல் சர்வை, அவரோட பேரில் தான் கடை இருக்குது. நாங்கள் ஒரு 4 ஜென்ரேஷனாக நடத்திட்டு இருக்கோம் அந்த கடையில் சார். இந்த ஐஸ்கிரீம் பார்லர்னாலே ஒரு ஃபன்னான ஒரு விஷயம், நடத்துறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எப்போதும் ஒரு புது புது பீப்புளை மீட் பண்ணுவோம், நல்லாயிருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு எத்தனை பிரான்ச்சஸ் போகுது? பிரான்ச்சஸ் வந்து ஒரு நம்மள்கிட்ட கண்டோன்மெண்ட்டில் இருக்குது, கேகே நகரில் வச்சுருக்கோம், பிஷப் பேப்பர் காலேஜ் பக்கத்தில் இருக்குது, அப்புறம் சிங்காரத்தோப்பு இருக்குது, மெயின் கார்ட் கேட் மைக்கேல்ஸ் இருக்குது. அது மாதிரி ஒரு 4-5 பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம் சார். தாத்தா ஆரம்பித்தது வந்து இது மெயின் கார்ட் கேட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்போயும் எப்போ அப்படி ஆரம்பித்தாங்களோ அதே பழமையோடு இருக்கும். ஆ, அதே ஹெரிட்டேஜோடு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஐஸ்கிரீம் மேக்கிங்கில் எப்படி ஏன்னா ரெகுலராக இருக்க மாதிரி இப்போ இந்த காலத்தில் ட்ரெண்டோ நாங்கள் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே போடுறது இல்லை சார். பியூர் மில்க், அதாவது பாக்கெட் பால்லாம் வாங்குறது இல்லை. நாங்கள் வந்து சொசைட்டிலேருந்து டைரெக்டாக வாங்குறோம். மில்கில் வந்து ஃபேட்டெலாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட்லாம் பண்ணாமல் அதே ஃபேட்டோடு கொடுக்குறோம். அதனால் உங்களுக்கு வந்து பியூர் மில்கில் வருது, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் வராது உடம்புக்கு. ரா மில்கில் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ப்ரௌன் கலரில் இருக்கும் ஐஸ்கிரீம். உங்களுக்கு தம் பிரியாணிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து தம் ஐஸ்கிரீம் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம கடையில் வந்து ஃப்ரூட் சாலட் வந்து எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க சார். ஃப்ரூட் சாலட் இருக்குது, ஒருத்தவங்களை டேஸ்ட்டு பொறுத்து இருக்குது. சாக்லேட் சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். எல்லாமே பியூரா பண்றோம். அதிகமான சேல்ஸ்னா இருக்கு, அதிகமான சேல்ஸ்னா ஃப்ரூட் சாலட் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ மில்க் ப்ராடக்ட் உங்க கடையில் ஐஸ்கிரீமா மாறுது? நம்மளுக்கு ஆவரேஜா ஒரு 40-60 லிட்டர்ஸ் வரைக்கும் போகும் சார். ஒரு நாளைக்கு ஆவரேஜா சொல்றோம். 100 லிட்டர் கூட இருக்கலாம். அது நம்ம மக்களை பொறுத்து தான் இருக்கு. அவங்க வரது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நல்லா ஓடும். வீக்கெண்ட் சூப்பராக வரும். வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு மக்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஒரு லீசர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம். பக்காவாக இருக்கும். மைக்கேல் ஐஸ்கிரீம் வந்து தனி டேஸ்ட்டே இருக்குது. இதோட நார்மலாக எதுவுமே தெரியாது. 10 இடத்துல சாப்பிட்றதோட இங்கே 1-10 ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. 1 ஐஞ்சு போகிற மாதிரி மனசே வராது. எப்போதுமே ஐஸ்கிரீம் நிறையா சாப்பிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு இது ஒன்று நல்ல டேஸ்ட்டு, நல்ல ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கும். ரேட்டில் சீப்பாக 10 ரூபாய்க்கு ஒரு
பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவறா ஆபீஸ்ல அழகா எடுங்க உங்களுக்கு ஒரு ஸ்பூன் எனக்கு ஒரு ஸ்பூன் எஃப்எஸ் தானே உங்களோட ஃபேவரட் அரேபமா எஃப்எஸ் நான் ஃப்ரூட் சாலட் அது ஆமா அப்படியே எடுங்க நீங்களே எடுங்க நீங்களே போடுங்க ஒரே நேரத்துல போடுங்க சோ ட்ரை பண்ணுவோமா சூப்பரா நல்லா ஆக்சுவலாக வெயில் நல்லா சுற்றிட்டு வந்து சாப்பிட சூப்பராக இதமாக இருக்குது திருச்சியில் ஆக்சுவலாக உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது நல்லா முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்கோ அதோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் லொக்கேஷன்ஸ்லாம் வாங்கி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் யூஸ் பண்ணிக்கோங்க கிளாஸியாக இருக்குது ஐஸ்கிரீமு அண்ட் வந்து உங்கள் பர்த்டே ட்ரை பண்ண நான் வந்து அண்ணன் கூட்டு வந்தார் சொன்னார் நீங்கள் ஒரு 90s கிட்ட நீங்கள் அந்த காலத்தில் எப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவீங்க அந்த குவாலிட்டியை நீங்கள் இங்கே ஃபீல் பண்ண முடியும் பட் இப்போ இருக்க மாதிரி சாஃப்ட் ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் இருக்க ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுவாங்களோ அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு ஸோ அதுக்காக தான் நம்ம ட்ரை பண்ணி வந்தோம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக அடுத்து இது போயிடுமா ரோஸ் மில்க் ஐஸ்கிரீம் சன்ன ஸ்ட்ராபெரி நான் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா அந்த வெண்ணிலா பந்துக்கு வந்து பால் வந்து காய்ச்சி வச்சுருந்தாங்க ப்ரோ சூப்பராக இருந்தது அந்த வீடியோ எடுக்கும் போதே பார்த்து சியர்ஸ் ஆக்சுவலாக ஐஸ்கிரீம்லாம் அப்படி தான் இருக்கணும் சென்னையில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க லைக் அது வந்து ஃப்ரோசன்லேயே இருக்கும் அண்ட் வந்து அந்த ஐஸ்கிரீமோட டென்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் இருக்கும் அந்த ஃப்ரோசன் பாயிண்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் அந்த கெமிக்கல்லாம் எல்லாமே ஜாலியாக சாப்பிடலாம் ஏன்னா அந்த மெஷினில் அவங்க மேக்கிங் வரைக்கும் நான் பார்த்தேன் போடுறாங்க ஒரு 15 minutes அது ஐஸ்கிரீமாக கன்வெர்ட் ஆகுது டைரக்ட் டு டைரக்ட் அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறாங்க அதுக்காகவே ட்ரை பண்ணுவோம் அடுத்து இது போகமானே ஆக்சுவலாக இந்த பால் சர்பத் தான் பிளாக் கரண்ட் கலர் ஃப்ளேவர்லையா நல்லா இருக்கலாம் சூப்பராக இருக்குது பிளாக் கரண்ட் ஆனால் எனக்கு இதில் சாப்பிட்டதில் வந்து இந்த வெனிலா ஃப்ளேவரோட அந்த மில்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அந்த எஃப்எஸும் நல்லாயிருக்கு சாக்லேட் போகலாம் இப்போ ஃப்ரோசன் வந்து போயிட்டே இருக்கு ஓகே காஃபி பைட் சாக்லேட் மாதிரி இருக்குல்ல பழைய காஃபி பீட் சாக்லேட் அதை டேஸ்ட் பண்ணுறது காஃபி வேணுமா குடிக்கிறீங்களா அப்படிவா செம்ம ஸோ அடுத்தது வந்து நம்ம பட்டர்ஸ்காட்ச் ட்ரை பண்ணுறோம் செம்மையாக இருக்குல்ல சேர்ஸ் எனக்கு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப பிடிச்சது வந்து கசாட்டாவும் பட்டர்ஸ்காட்சும் நல்லாயிருக்கு பட்டர்ஸ்காட்ச் வந்து ஆக்சுவலாக கேண்டியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீமாக நல்லாயிருக்கு இந்த ஐஸ்கிரீம் கரைஞ்சனே அது 7 மாதிரி நிற்கிறதுல ஒரு மாதிரி நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் மேங்கோ நல்லா சேம் வைஃப் லைக் பிரதர் லைக் தம்பி அப்போ அந்த காலத்தில் இந்த ஐஸ் வண்டி இந்த மாதிரி இதிலலாம் சாப்பிட்டவங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல் தெரியும் இப்போ இருக்க நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற அந்த பெல்ஜியம் சாக்லேட்ஸ் அந்த கோன் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இதோட ஃபீல் வந்து ஆக்சுவலாக தெரியுமான்னு எனக்கு தெரியல பட் த ட்ரெடிஷ்னல் டச் இஸ் தேர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஸோ வந்து மைக்கேல் சேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் ஃபாதர் ஆரம்பித்த பிஸ்னஸ் அண்ணன் வந்து பண்ணிகிட்ருக்காரு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இவரே நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாமே ஸோ லாஸ்ட்டாக பிஸாவோட முடிச்சிருவானே ரோஸ் மில்க் நமக்காக இருக்குது பிஸ்தா மில்க் மாதிரி இருக்குல்ல இது ஐஸ்கிரீம் கரைஞ்சி பிஸ்தா மில்க் ஆயிடுச்சு இப்போ நம்ம கப்பல் கப்பல் ட்ரீட் அடி வரும் நீங்களும் குடிங்க சேர்ந்து குடிங்க ஏன்னு குடிங்கிறேன் ஸோ ரோஸ் மில்க் வந்து ட்ரை பண்ணுறோம் ரெண்டு பேரும்
பண்ணிருக்குவாங்க. நாளைக்கு தீட்டில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?